விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர் அரங்கம். அந்த கலைஞர் அறிவாலயத்தில் இருக்கிற தளபதி அரங்கம், அவைகளை இங்கே முன்கூட்டி தங்க வைக்கவிருக்கிற, இந்த தொற்று நோய் பரவாமல் தடுத்துவிருக்கிற வெளிமாநிலத்தில் இருந்து வந்தவர்களை தங்க வைப்பதற்காக அவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறோம். தளபதி அவர்கள், இவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அங்கே தங்குபவர்களுக்கு அங்கேயே இருக்கிற சமையலறையின் மூலமாக, கிச்சனின் மூலமாக சமையல் உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செய்வோம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் உறுதியளித்திருக்கிறோம். ஆக மாவட்ட ஆட்சியரும் பல்வேறு இடங்களிலே அரசு மருத்துவமனைகள், கல்லூரிகள் எல்லாம் நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம், தேவைப்படி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ, இங்கே தங்குபவர்களுக்கு உணவு உதவி வரை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்ற உறுதியையும் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கிறேன். ஆக எப்பொழுது வேண்டுமானாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இது தளபதியினுடைய ஆணை, அவர் எல்லோரையும் செய்யத்துக்கு சொல்லியிருக்கிறார். அதுபோல்தான் இரண்டு நாட்களாக நான் திருக்கோயிலூர், அறகண்டநல்லூர், திருவண்ணைநல்லூர் பேரூராட்சிகளிலே நேற்றும், இன்று விழுப்புரம் நகராட்சியிலும் வலவனூர் பேரூராட்சியிலும் அங்கே பணியாற்றுகிற துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசியும் அதேபோல் சேஃப்டி பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்களையும் கொடுத்திருக்கிறோம். இதுவும் தளபதியினுடைய தினசரி அவர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இவைகளை எல்லாம் செய்யுங்கள் என்று அவர்கள் ஆலோசனையின் அடிப்படையிலே நாங்கள் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நேற்றைக்கு நான் திருக்கோயிலூர் செல்கிற பொழுது தேவனூர் என்ற கிராமத்திலிருந்து கேவிஎஸ் பாலா என்பவர் ஒரு 21 பேர்களை அவருடைய கம்பெனியின் மூலமாக மும்பைக்கு அனுப்பியிருப்பதாகவும், அவர்கள் அங்கே உணவையின்றி தவித்துக் கொண்டிருப்பதாகவும், அவர்களை திரும்ப வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதேபோல் காவல்துறையினருக்கு கூட அவர்களுக்குள்ள பாதுகாப்பு கவசங்களை, அது முகக்கவசமாக இருந்தாலும் கையுறையாக இருந்தாலும், அவைகளையும் வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு அதையும் கழகத்தின் சார்பில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அங்கங்கே இன்று ஒவ்வொரு கிராமத்திலேயும், விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலேயும் பணியாற்றுகிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசியும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கவசங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை ஊராட்சி செயலாளர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் தளபதி அவர்கள் தினசரி எங்களிடம் கேட்டு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அறிந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இதுவரை விழுப்புரம் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று மாவட்ட தலைவர் ஆட்சியரிடம் பேசுகிற பொழுது, டெல்லிக்கு மாநாட்டிற்காக சென்றிருந்து கொண்டு திரும்பியவர்கள் ஒரு 6 பேருக்கு இது இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி சோதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மாவட்டத்தில் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு 6 பேருக்கு அந்த பரிசோதனை மிகவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்தி பல்வேறு இடங்களிலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகோளாக வைத்த தனிப்பட்டிருக்கிறோம். அங்கங்கே இருக்கிற கழகத்தோழர்களும் தங்களை முழுமையாக இந்த பணிகளிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம்.